ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு மொத்தான மூணு ஃபேக்ட் சொல்ல வந்திருக்கேன். நான் உங்க தீபிகா. நவராத்திரி அப்படின்னா உங்க மைண்ட்ல என்னென்ன விஷயங்கள் வரும்? கோலு வைக்கிறது, பிரசாதம் சாப்பிட்றது, அக்கம் பக்கத்தை பாக்குறது, இப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். ஆனா நவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? அது எப்படி உருவாச்சு, அதோட கதை என்ன அப்படின்னு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம், ரம்பன் என்ற ஒருவருக்கும் எருமை உருவம் கொண்ட அரக்கிக்கும் பிறந்தவன் தான் மகிஷன். மேருமலையில பல ஆண்டுகள் கடுமையா பிரம்மனை நினைச்சு தவம் செஞ்சாரு. அவரோட தவத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் தர மாதிரி ஒரு வரத்தையும் பெற்றாரு. என்ன வரும் அப்படின்னா, தன்னை யாரும் அழிக்க முடியாது, அப்படி அழிக்க நினைச்சாலும் அது ஒரு பெண் தான் பண்ண முடியும் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம், இப்படி ஒரு வரம் வாங்கினதுனால தேவலோகமே அவர் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கு பயந்து பிரம்மன் விஷ்ணு பகவான்கிட்ட உதவி கேட்டாரு மகிஷனை அழிக்க. ஆனா கடுமையான போருக்கு அப்புறம் அவரால் அழிக்க முடியல. ஏன்னா மகிஷனின் மரணம் ஒரு பெண்ணால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால அவரால் மகிஷனை அழிக்க முடியல. அதனால விஷ்ணு பகவான் சிவபெருமான்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டாரு. அதுக்கு அவர் தன்னோட சக்தியை வச்சு சந்தியாதேவி என்ற சக்தியை வந்து உருவாக்கினாரு. மூன்றாவது விஷயம், சந்தியாதேவி டைரக்டா போய் போருக்கு கூப்பிட்டா மகிஷன் வரமாட்டாப்ல. அதனால மகிஷனோட கண்ணுக்கு படுற மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. சந்தியாதேவியோட அழக பார்த்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தூது விட்டாரு. இந்த விஷயம் சந்தியாதேவியோட காதுக்கு போனப்போ, தன்னோட போர் செஞ்சு யார் தன்னை வீழ்த்துறாங்களோ அவங்களதான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு ஒரு ரிப்ளையை கொடுத்தாங்க. சரி ஓகே, போர் தானே, செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போருக்கு தயாராகிறாங்க. ரொம்ப பெரிய போருக்கு அப்புறம் சந்தியாதேவி மகிஷனோட எரும தலையை தன்னோட சக்கரம் வச்சு வெட்டி வீழ்த்திட்டாங்க. மகிஷன் அங்கே இறந்து விட்டார். அதை பார்த்த தேவர்கள் எல்லோருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. 9 நாள் கடுமையான போருக்கு அப்புறம் 10வது நாள் தான் மகிஷனை வீழ்த்தினாங்க. சோ அந்த 9 நாள போற்றும் வகையில தான் நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம மகிஷனை வீழ்த்தி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் சேவ் பண்ணதுனால சந்தியாதேவிக்கு மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வேற விஷயங்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.